وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآل كلٍ والصحابة أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله، الصلاة والسلام عليك يا سيدي يا خير خلق الله. خذ بأيدينا كالتي حيلتنا ذلكنا يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய திருநாமத்தால் புகழெல்லாம் அவனுக்கு உரித்தாக்கியவனாக என்னுடைய இந்த ஆன்லைன் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுடைய அன்பும் அருளும் ஸலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபீஈ தாபிஈங்கள், மதுஹபுடி இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிக் அன்மார், ஷுஹதாக்கள், நம்முடைய முன்னோர்கள், மூதாதியர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், குடும்பத்தார்கள், அண்டை வீட்டார்கள், நண்பர்கள் மற்ற எல்லா மூமின் மூமினாத்துகளும் என்றென்றும் நின்று நில வேண்டும் என்று ஆரம்பமாக நான் வாழ்த்துகிறேன். கண்ணியத்துக்குரிய, பாசத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்துடைய இறுதி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அதற்கு அல்லாஹு எவ்வளவு நாம் புகழ்ந்தாலும் போதுமானதல்ல. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் முழுமையாக நமக்கு ரமலானுடைய 30 தராவீஹுகளும் 30 நோன்பும் அல்லாஹு நிறைவாக தந்தான். இதுபோல பல ரமலானுகளை நிறைவாக பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த முடிவானான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில், சுமூலு கியத்தி வஃத்திருலு கியத்தி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள் என்ற பொன்மொழியுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழகத்தில் அகிலு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை நடிப்பிருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளிலும் அனைத்து இடங்களிலும் இமாம்கள், பள்ளி நிர்வாகத்தார்கள், பல மாவட்டத்துடைய காதிமார்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து பார்த்தும் தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படவில்லை என்ற ஏக கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ரமலான் 30 கணக்கிட்டு நாமெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானார். ஒருபுறம் நமக்கு வேதனை இருக்கிறது. ஏனென்றால் 30 நாட்கள் நம்மோடு ஒரு நண்பனாக, உண்மையான நண்பனாக இருந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு செல்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தருகிறது. உண்மையான நண்பன் என்று சொன்னால், நன்மை செய்வதற்கு ஏகக்கூடியவன், தவறிலிருந்து நம்மை தடுப்பவன் தான் உண்மையான நண்பன். இதுபோல ரமலான் மாதம் 30 நாட்கள் நாம் நல்ல அமல்கள் செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து, அந்த அமல்கள் செய்வதற்குண்டான சோர்வுகள் இல்லாமல் அதன் மீது நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி தந்து, தஹஜ்ஜுத் தொழுது, குர்ஆன் ஓதி, பரதான 5 தொழுகைகள் முடிந்தவரை ஜமாஅத்தாக தொழுது, எல்லாவித சுன்னத்துகளும் எடுத்து, அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்து, அதுபோல அன்றாடம் நாம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளிலும் நம்மை விலக வைத்து, ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில், அந்த தவறுக்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில்,
ரமலான் என்ற நண்பன் நம்மிடத்தில் வந்து நீ நோன்பாளி என்று சொல்லி அந்த தவறை செய்யாமல் நம்மை தடுக்க விட்டு தடுத்து வைத்து நல்ல ஒரு நண்பனாக உற்ற ஒரு தோழனாக நம்மிடம் இருந்த அந்த ரமலான் இனியும் சில மணி நேரத்தில் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. அது நினைக்கும் பொழுது நம் நெஞ்சம் பதறுகிறது. இனி இப்படி ஒரு நண்பன் நம்மிடத்தில் எப்போது வருவார் என்ற அந்த ஏக்கம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களாகிய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்களாகிய மூதாதியர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார். ரமலான் மாதம் அப்படி விடைபெறக்கூடிய நேரத்தில் இனி எப்போது ரமலான் வரும் என்று அழுது கண்ணீர் விட்டார். ரமலானிடமிருந்து போகிறது, இனி இந்த ரமலான் இடத்தில் வருமா அல்லது அடுத்த ரமலானில் நான் இருப்பேனா என்ற அழுது குழம்பியவர்கள் தான் நம்முடைய நமக்கும் அந்த வேதனை இருக்க வேண்டும். இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்ன, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த ரமலான் மாதம் நமக்கு தந்ததின் நோக்கம் என்ன, நமக்கெல்லாம் இரையற்ற உருவாக வேண்டும். நமக்கு தக்குவா என்ற ஒரு மூமினுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தக்குவா இரையற்ற இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்ததுடைய முக்கியமான நோக்கம். அது அல்லாஹுடைய அருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது ரமலான் மாதத்துடைய நோன்பை நாம் கடமையாக்கினோம், கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு இதற்கு இதுபோல ஒரு நோன்பை நாம் கடமையாக்கியதை போல இந்த வடிவத்தில் இல்லை என்றாலும் அவர்களுக்கும் நோன்பென்று ஒன்று இருந்தது, அதுபோல உங்களுக்கும் ரமதான் மாதத்தில் நான் நோன்பை கடமையாக்கியதின் அடிப்படை என்ன, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இரையச்சம் ஏற்பட வேண்டும், தக்குவா என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உண்மையாக நினைத்து பாருங்கள், ரமதானுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, நாம் நினைத்ததைப் போல வாழ்ந்தோம், நல்ல ஒரு அமல்கள் செய்வதற்கு நம்முடைய மனம் அனுமதிக்கவில்லை அல்லது நம்முடைய நேரம் அதற்கு தகுந்ததாக அமையாமல் இருந்தது. ரமலான் வந்தவுடன் நம்முடைய எல்லா நிலைகளும் மாறிவிட்டது. ரமலான் வந்தவுடன் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய வழிமுறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு நேரமாக நாம் எழுந்து சஹருடைய நேரத்தில் நல்ல திக்ரும் குர்ஆன் மோதி துஆ செய்து சுபுஹ் வரை இருந்து சுபுஹை ஜமாஅத்தாக தொழுது பிறகும் குர்ஆன் மோதி, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படியாவது ஜமாஅத்து கிடைக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லொரு வேதனை இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு 10-11 நாட்கள் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், 5 வேளை தொழுகை ஜமாஅத்தாக மஸ்ஜிதுகளில் சென்று தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பிறகு நோயுடைய தாக்கம் அதிகமான காரணத்தினால் அரசாங்கத்தின் உத்தரவின் அடிப்படையில் மஸ்ஜிதுகளில் தொழுகை நிறுத்தப்பட்டது, வெளியில் வருபவர்களுக்கு உண்டான ஜமாஅத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் நாம் ஜமாஅத்தை விடக்கூடாது என்ற அந்த நன்னோக்கத்தில் நம்முடைய வீடுகளில் குடும்பத்தார்களுடன் சேர்ந்து நாம் ஜமாஅத்தாக தொழுகும். எப்படி எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் தொழுகை கலாவாகுவதற்கு முன்னால் ரமலானில் நாம் தொழுது விடுவோம். அதுபோல நல்ல செயல்கள் செய்வதை மட்டும்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தவறான செயலை விஷயத்தை பேசுவது, ஒரு தவறானதை சிந்திப்பது, தவறான செயலில் ஈடுபடுவதிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்வோம். இப்படியெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த ரமலான் மூலமாக கிடைக்கும். இது ஒரு பயிற்சி காலம். இந்த ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் தக்குவா கிடைப்பதற்குண்டான ஒரு பயிற்சி காலம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் மூலமாக நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறவில்லை என்று சொன்னால் ரமலானில் மட்டுமல்ல, ரமலானதுக்குண்டான ஒரு பயிற்சி, ஹராம் பேசுவதிலிருந்து, ஹராம் பார்ப்பதிலிருந்து, ஹராமான செயலில் ஈடுபடுவதிலிருந்து நம்முடைய எல்லா விதமான இச்சைகளும் நாம் கட்டுப்படுத்தி வைத்து இபாதத்திலாக இறை ஞாபகத்திலாக இறை சிந்தனையிலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை ஒரு 30 நாள் பயிற்சியாக அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மூலமாக தந்தார். இனி நாம் இந்த ரமலான் முடிந்த பிறகு அடுத்து இந்த பயிற்சியில் நாம் எதை பெற்றோமோ அதை அப்படியே நாம்
தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் ரமலானின் மூலமாக தக்குவா கிடைத்தவராக நாம் ஆக முடியும். ரமலான் மாதத்தின் மூலமாக ரமலானுடைய நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அல்லாஹ் நமக்கு நோன்பு தந்துடைய நோக்கம் இறையச்சம். அந்த இறையச்சம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அது எப்போது ரமலானில் அல்ல, ரமலானுக்கு பிறகு. நாம் ரமலானில் என்ன செயல்களை எல்லாம் நாம் செய்தோமோ அந்த அத்தனை செயல்களையும் அப்படியே ரமலானில் நாம் தொடர்ந்து கொண்டு வந்தோமே ஆனால் ரமலான் மாதத்தில் நாம் செய்த அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு இறையச்சம் கிடைத்து விட்டது, ரமலானின் மூலமாக நமக்கு தக்குவா கிடைத்து விட்டது என்பதற்குண்டான பொருள் தான். அல்லாது ரமலான் மாசத்துல மட்டும் குர்ஆன் 30 ஜூஸ் ஓதி, ரமலான் மாசத்துல மட்டும் நல்ல சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்து நற்செயல்கள் எல்லாம் ரமலானில் மட்டும் நாம் செய்துவிட்டு ரமலான் முடிந்ததுடன் அதை எல்லாம் மூட்டை வைத்து வைத்து விட்டால் நாம் ரமலானின் மூலமாக வெற்றி பெற்றவர்களாக இறையச்சம் கிடைத்தவர்களாக மாற முடியாது. அப்ப அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் தக்குவா நம் வாழ்க்கையில் உடனீளமாக கிடைக்க வேண்டும் என்றால் ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலான் மாதத்தில் உண்டான பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையில் முழுவதும் நமக்கு தக்குவா அப்ப ரமலானோடு நம்முடைய இந்த செயல்களை நிறுத்தி விடாமல் உண்மையான ஒரு நோன்பாளி அவனுடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் வைத்த நோன்பும் அவன் செய்த அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாக அதன் மூலமாக பயனடைந்தவனாக அவன் ஆகிவிட்டான் என்றால் ஆகிவிட வேண்டும் என்றால் ரமலானுக்கு பின்னாலும் அவன் ரமலானில் செய்த அனைத்து செயல்களும் செய்ய வேண்டும். ரமலான நம்ம குர்ஆன் 1 ஜூஸ் 2 ஜூஸ் ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆனை தொடர்ந்து நம்ம உட்கார்ந்துக்கோ. ரமலான் முடிந்ததுக்கு பிறகு குர்ஆனையே நாம் தொட்டு பார்க்க மாட்டோம், நேரம் இல்லை. அல்லது அப்படி சிந்தனை பூரா இப்போது இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்போ பூரா நம்முடைய நேரங்கள் அதில் செலவிடப்படுகிறது. சொன்னப்போன அந்த ரமலான் மாதத்தில் கூட பல மணி நேரங்கள் நாம் அதற்காக செலவிட்டோம், நல்ல விஷயங்கள் செய்தும் கூட பல மணி நேரம் அதற்காக நாம் செலவிட்டோம். ரமலான் முடிந்து விட்டால் எல்லா நேரத்தையும் நாம் அதற்காகத்தான் செலவிடுகிறோம். அதை நிறுத்திவிட்டு இந்த ரமலானின் மூலமாக கிடைத்த பயிற்சியை நாம் தொடர்படியாக எடுத்து ரமலானுக்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுவதை முயற்சிக்க வேண்டும். முடிந்தவரை ஜமாஅத்தாக தொழுகுவதை நாம் கடைபிடிக்க வேண்டும், பிறவர்களுக்கு நன்மை செய்வது. ரமலான் நமக்கெல்லாம் பசி என்னன்னு தெரியும், அதனால பிறருடைய பசியை நாம் உணர முடிந்தது பல உதவிகள் செய்வோம். ரமலானுக்கு பிறகும் அதை நாம் விட்டுவிடாமல் நம்முடைய எஸ்எஸ்எஃப் உடைய டிஎம்ஜே உடைய மக்கள் பலவிதமான செயல்பாடுகளை ரமலானில் ரிலீஃபுகளாக பல செயல்பாடுகளை செய்தார்கள். அப்படி அதையெல்லாம் தொடர்படியாக நாம் செய்து ரமலானில் கிடைத்த பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் வைத்துக் கொள்ளும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரமலானின் மூலமாக இறை அச்சம் கிடைத்த கூட்டத்தில் நாம் சேரும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாப் உஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தன்பி. நாம் எல்லாம் இன்றோடு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது நமக்கு அல்லாஹ் தந்த சிறப்பு, வேற எதை எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இது கொடுக்கவில்லை. நம்மை விட நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தரவில்லை. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகள் பிழைகள் குற்றங்கள் தவறுகள் எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் பெரும் பாக்கியத்தை வாய்ப்பை நமக்கு தருகிறது. அப்ப இந்த ரமலானோடு இன்றுடன் இந்த ரமலான் முடிவதுடன் நம்முடைய உற்ற நண்பனாகிய தோழனாகிய ரமலான் நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் விட்டு சென்று சொல்வான், யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய எல்லா பாவத்தையும் நமக்காக சிபார்சு செய். அப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றுடன் மன்னிக்கப்படுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு முழு ஈமானோடு ஒரு மனிதன் அவன் நோன்பு வைத்தால்
நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்துவான். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து அறிவுரிவான். இப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் இனம் என்ன செய்யணும்? திரும்ப பாவம் செய்யணுமா? இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய எல்லா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புது ஒரு மனிதனாக, ஒரு புது மனிதனாக நாம் உருவெடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் பழையதை சிந்திக்க வேண்டியதில்லை. இனி நான் ஒரு புது மனிதன். செவ்வால் ஒன்றிலிருந்து நான் ஒரு புதிய மனிதன். நாம் பெருநாள் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது மாற்றங்களை நாம் ஏற்படுத்தணும். எப்படியெல்லாமோ வாழ்வோம், அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எப்போது வேண்டுமென்றாலும் என்னுடைய இறைவன் என்னை அழைத்து விடலாம். எப்படி ரமலான் நம்மிடத்திலிருந்து விதா விடைபெறுகிறது, இதுபோல நமக்கும் ஒரு விதா இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக நம்மை ஆக்கி வைக்கிறது. அப்ப நாளை முதல் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பச் செல்லாம், ரமதானுக்கு முன்னால் உண்டான பழைய வாழ்க்கைக்கு திரும்பச் செல்லாமல் புது ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் செல்லும். புது ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் உலகத்தை சிந்தித்து அல்லது உலகத்துக்காக வேண்டி உண்டான வாழ்க்கையில், அந்த புது வாழ்க்கையில் நம்முடைய முழுக்கமான முழுமையான நோக்கம் முழுவதும் அது மறுமைக்காக இருக்குது. இப்போ பாருங்க, கொரோனாவுடைய காலகட்டத்தில் எத்தனை லட்சாதிபதிகள், கோடிபதிகள், ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் இருந்தவர்கள் கூட அந்த கொரோனாவுடைய பிடியிலிருந்து தப்ப முடியும். அப்ப இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாம் நம்பி வாழ்ந்தோம் என்றால் நம்மை போல் ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. நம்ம நினைச்சிருக்கிறோம் இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் எப்பவுமே நமக்கு இருக்கும். எனக்கு ஒண்ணு இப்ப கொரோனா இல்லை, அவங்களுக்கு தானே அது என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் பாதுகாப்பை தருவானா? அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பல மூமின் மூமினாக அவர்களுக்கு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு ஒரு ஷிஃபாவை கொடுப்பானா? அதில் மரணம் அடைந்த எல்லா மூமின் மூமினாத்துகளுக்கும் அல்லாஹ் சுகதாக்களுடைய அந்தஸ்து கொடுப்பான். அப்போ நம்முடைய இனி அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு புது மனிதனாக உருவெடுத்த நாம் இனி எந்த பாவமும் செய்யாதவர்களாக, பாவம் செய்வது என்பது ஒரு மனிதனால் தவிர்க்க முடியாது. எல்லா ஆதமுடைய மக்களும் பாவம் செய்யும் சூழலில்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பாவங்கள் வருவதற்குண்டான வழிகளை, வாய்ப்புகளை நாம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறோம். நம்மால் செய்ய வேண்டிய விஷயம், நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இந்த வழியாக போனால் இது தவறான வழி, இந்த வழியில் போனால் நாம் தவறில் விழுந்து விடுவோம் என்று நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வழியாக சொல்கிறோம், நல்ல பாதை இருக்கிறது, ஒரு முள் நிறைந்த பாதை இருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த வழியாக போனால் முள் இருக்கும், அது காலில் குத்தும் என்று நமக்கு தெரியும். இந்த வழியாக போனாலும் நல்லா போகலான்னு தெரியும். இருந்தும் கூட நம்ம சரி ஒன்று போய் பார்ப்போம் என்ற அந்த முயற்சி, இதுதான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் தவறு விழக்கூடிய காரணம். பாவம் செய்யக்கூடிய வழிகள் இதுதான் என்று சொன்னால் அந்த வழியை நாம் அடைத்து விட வேண்டும். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அது ஏற்படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை மறுமை நோக்கி ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அல்லாஹ் என்னை அழைத்து விட, அப்படி அழைக்கப்பட்ட நிலையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவத்துடைய லிஸ்ட் எல்லாம் அல்லாஹும் அழித்து விட்டு நமக்கு மகுஃபிரத்தை தந்து, பெத்துக்கும் என நாரை தந்து, நரகத்திலிருந்து விடுதலை தந்து, பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை தந்து ஒரு பரிசுத்தவாளர்களாக நாம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கோம். இதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு நமக்கு மறுமை சிந்தனை அதிகமாக இருக்கணும். அப்போ பாவத்துடைய பட்டியெல்லாம் சேராமல் நம்முடைய வாழ்க்கை மறுமை சிந்தனை உள்ளதாக, அதற்குண்டான வழிகள் என்ன, அதை நாம் சொல்லணும். காலத்தின் மீது சாட்சியாக நான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகளாக பார்த்தீங்களா? எல்லா மனிதர்களும், அதுல பணக்காரர் இல்லை, ஏழை இல்லை, எல்லா மனிதர்களும் அவர்கள் நஷ்டவாளிகள். யாரையும் தவிர இல்லதீன ஆமனு ஆமிலு சுவாலிகா,
நல்ல வலுவையான வலுவான ஈமானை கொண்டு, உறுதியான ஈமானை கொண்டு, நல்ல சாலிகான அமல்களை செய்தவர்களை தவிர சத்தியத்தை கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒரு வசியத்து செய்வார், பொறுமையை கொண்டு அவர்கள் வசியத்து செய்வார். சத்தியத்தின் பாதையில் வாழ்ந்து பொறுமையாக இருந்து எந்த நோயும் எந்த ஆபத்தும் முசீபத்தும் வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஈமான் விட்டுவிடக்கூடாது. அதுபோல சத்தியம் என்பது அது நம்முடன் எப்போதும் ஹக்கு அது இருக்க வேண்டும். இந்த காலத்தில் ஹக்கு என்பது அது கொஞ்சம்தான், எங்கோ ஒரு மொழியில் தான் இருக்கும். சத்தியம் அசத்தியத்தின் அசத்தியம்தான் ஓங்கி இருக்கிறது. அகில சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கை தான் சத்தியம் என்று நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு இல்லை, எல்லாத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமினிகளுக்கும் அது தெரியும். இருந்தாலும் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா அசத்தியம் ஓங்கி இருக்கு. அப்ப அதை அதன் பக்கம் போகாமல் சத்தியத்தை கடைபிடித்து நம்ம எல்லாத்துட்டையும் ஒத்தவாசம் ஹக், இதுதான் சத்தியம். அகில சுன்னத்தி வல் ஜமாஅ, அந்த ஜமாஅத்துடைய சத்திய கொள்கையை நாம் பல இடத்தில் பரப்பி ஒருவருக்கொருவர் அந்த கொள்கையை பற்றி பேசி வத்தவாசோபி சொது, நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்து ஆபத்துகளுக்கெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பொறுமையை பரிமாறிக்கொள்ள, இப்படி நல்ல அமல்கள் செய்து இமான் கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீ இருக்கிறவங்க எல்லாம் நஷ்டவாளி, எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சொல்லு. ஒரு மனிதன் 100 வருடம் கோடிபதியாக வாழ்ந்தான், நல்ல அமல் செய்யல, ஈமான் இல்ல, ஹக்கை சத்தியத்தை அவன் கைமாற்றம் செய்யவில்லை, அதுபோல பொறுமையை கடைபிடிக்கவில்லை, இப்படி வாழ்ந்தவன் நஷ்டவாதிதான். இந்தியாவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவன் நஷ்டவாதி. அப்ப ஈமான் என்பதும் அமலும் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அதற்குண்டான ஒரு பயிற்சி காலம் தான் இந்த புனிதமிக்க ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் நம்மோடு விடைபெற இருக்கும் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய சில மணி நேரம் தான் நமக்கு இருக்கிறது. எப்பவுமே இந்த கடைசியிலால யாருமே கவனிக்க மாட்டாங்க. கடைசியில தான் எதுலேயுமே கடைசியில தான் வரக்கத்தும் இருக்கிறது. எல்லா விஷயத்துடைய கடைசியில்தான் அந்த விஷயத்தின் அடிப்படையில் கடைசி நேரத்தில் தான் நமக்கு பூரா பெருநாளுடைய சிந்தனையாக இருக்கும். துணி வாங்குவதும் அல்லது பெருநாள் உண்டான பேச்சும் அல்லது பெருநாளுக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டிய டூரை பற்றி அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நமக்கு சிந்தனை கடைசி நேரம் மிக முக்கியமான நேரம். அல்லாஹ்வுடன் நாம் அதிகமாக நெருங்க வேண்டிய சில மணி நேரத்தில் ரமதான் நம்மோடு விடைபெறும் பொழுது அந்த நண்பனை நாம் வழி எடுப்பிடிக்கிறோம். ரமதான் நல்லா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக நிற்கிது. ரமலான் மாதம் பயணம் புறப்படுவதற்காக எல்லாம் தயாராக நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல முறையில் அந்த ரமலானை நாம் வழியெடுப்போம். அல்லாஹ்விடம் நான் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நீ தந்து நான் நோன்பு வைத்து தராவிகை தொழுது நல்ல அமல்களை எல்லாம் நீ கவனம் செய்வாய். இந்த ரமலான் உன்னிடத்தில் நான் ரமலானை அனுப்பி வைக்கிறேன். உன்னுடைய மரஹ்மத் ரஹ்மத்துடைய கூட்டத்தார், மகுபிரத்துடைய கூட்டத்தார், எத்துக்கும் மினாருடைய கூட்டத்தார் யாரெல்லாம் என்னை நீ சேர்த்து வாங்க. இந்த ரமலான் உன்னிடத்தில் வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லலாம், எனக்கு ஒரு ஆதாரமாக, ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக எனக்கு நீ சாட்சியாக அமைத்து தருவாய். குஜத்தல்ல நானாக குஜத்தல்ல, எனக்கு இது ஒரு ஆதாரமாக உன்னிடத்தில் வெற்றி பெறுவதற்கு, உன்னிடத்தில் காட்டுவதற்கு எனக்கு வேற எந்த ஆதாரமும் எந்த சாட்சியும் இல்லை. இந்த ரமலானை தவிர என்று அல்லாஹ்விடத்தில் அழுது உடம்பை கேட்க வேண்டிய சில மணி நேரம் தான் நமக்கு இருக்கிறது. இந்த நேரங்களை நாம் கணக்கில் எடுத்து நாம் எவ்வளவு நல்ல அமல்களை இந்த இருக்கக்கூடிய மணி நேரத்தில் செய்ய முடியும் அதை செய்து நல்ல முறையில் அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர் அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர் மக்ஃபிரா அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர் ரிழ்வார் அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர் ஸதகத்தி வஸ்ஸும்
السلام عليك يا شهر الحكم من النبي எல்லாம் சலாம் சொல்லி நல்ல முறையில் ரமலானை நாம் வழியெடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனித மிக்க ரமலான் இந்த ரமலான் மூலமாக நமக்கெல்லாம் மறுமையில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த கதவின் வழியாக சுவனத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவார்கள். அடுத்த ரமலான் எந்த ஒரு கொரோனா முசீபத்து ஒன்றும் இல்லாமல் முழுமையான முறையில் பள்ளிகளில் விவாதத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா? அடுத்த வருடம் நாம் இருப்போமா இல்லை என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் கேட்க தகுதியற்றவர்களாக நாம் அல்லாஹ்விடம் கேட்கலாம், யாவும் எனக்கு நீ நல்ல ஆயுசை ஆஃபியத்தை கொண்ட அடுத்த வருடம் இதுபோல உனக்கு விவாதத்து செய்ய துனியாவுக்கு வேண்டியவர். இந்த உலகத்தில் தீனி சிதுமத்துகள் செய்வதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் நீ எனக்கு பாக்கியத்தை கொண்டா என்றெல்லாம் முக்கியமான துஆக்களை கேட்க வேண்டிய நேரம் இது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதை கபூல் செய்வானாக. இந்த ரமலானை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பானாக. நாம் வைத்த நோன்பில் நாம் தொழுத தொழுகைகளில் ஏதாவது குறைகளோ பிழைகளோ இருந்தால் எல்லாம் மன்னித்து அல்லாஹ் முழுமையாக மக்பூல் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமை ஒன்று சேரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் முடிவானாக. اللهم اجعل هذا الشهر الشريف العظيم شاهدا لنا لا شاهدا علينا واجعله حجة لنا لا حجة علينا. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأساتيذنا وإخواننا وأخواتنا ورقاب من له تعلق بنا من الديون والمظالم والفتن والنار. اللهم ارحمنا يا أرحم الراحمين. اللهم ارحمنا يا أرحم الراحمين. اللهم ارحمنا يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا ارحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. وصلى الله وسلم على سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم.